இயக்கம் நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது சங்கம் வளர்த்த மதுரை மாநகரில் ஒரு அதிசய சம்பவம். இந்த மண்ணுலகம் தோன்றிய காலங்கள் முதல் ஆங்காங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்கள் வியர்த்து பாராட்டி வியர்த்து பார்த்து மலைத்து நிற்கின்ற அதிசயங்கள் என்று நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை போல இன்றைய தினம் மதுரை மாநகரில் பெயர் போன மாட்டுத்தாவணி என்ற பகுதியிலே இருக்கக்கூடிய ஆம்னி பஸ் பேருந்துகளெல்லாம் நிற்கக்கூடிய அந்த பேருந்து பகுதியிலே சூறை காற்று என்று சொல்லுவார்களே, அந்த சூறை காற்று சுழல் காற்றாக வீசியது என்றும் அந்த சுழல் காற்று வீசியதில் ஒரே ஒரு பகுதியில் நிலத்திலே இருந்த மண்ணை அள்ளி தூவுவது போல அந்த மண்ணை அள்ளி கொண்டு சுழல் காற்று சுழன்றபடியே விண்ணை நோக்கி சென்றது என்றும். நமது கூடலூரில் செம்பாலா ஹைரானா பில்டிங்கில் ஆயுர்வேத உள்நோயாளி சிகிச்சை வசதியுடன் நீல் கிரி ஆயுர் ஆஸ்ரம் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் ஹைரானா பில்டிங் நியர் GTMO ஸ்கூல் செம்பாலா கூடலூர். அது ஆகாயத்திற்கும் பூமிக்கும் என்று சொல்லுவார்களே, அதை போல இந்த சுழல் காற்று அந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலே இருந்து விண்ணை நோக்கி அள்ளி செல்வது போல் அந்த சுழல் காற்று சுழன்று 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 அடித்து விண்ணை நோக்கியது. அது ஒரு புறம் மட்டுமே அந்த காற்று சென்று கொண்டிருந்ததால் அதை பார்க்க பலரும் கூடினார்கள். கூடி இது என்ன அதிசயம், இப்படிப்பட்ட ஒரு சுழல் காற்றா, இந்த சுழல் காற்று வீசி அந்த மண்ணை அள்ளி கொண்டு ஆகாயத்திற்கு செல்லுகிறதா என்று அதிசயமாக பார்த்ததாக நமது நகர்வள பகுதிக்கு பால் பாண்டி அவர்கள் மதுரை பகுதியிலே இருந்து இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். உலக அதிசயங்களிலே இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்று மக்கள் பேசிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம். அப்பாடி ஏய், வானத்துக்கு பூமிக்கு இருக்குமாப்பா.